பூஜை அறையில் வந்து சாமி படங்கள் தான் வைக்கிறது ரொம்ப நல்லது சித்தர்கள் படத்தையுமே பூஜை இறையிலேருந்து தள்ளி வைக்கிறது தான் ரொம்ப நல்லது முதல்ல வந்து நம்ம குலதெய்வம் தான் இருக்கணும் குலதெய்வத்துக்கு கீழே தான் வருஷ வருஷம் மற்ற தெய்வங்கள் இருக்கணும் தவளை வாயில வந்து காசை கவுனாப்புல இருக்கும் அந்த இது வந்து நீங்கள் வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பண வரவு நன்றாக இருக்கும் சோழி வச்சுருந்தா ஒரு டிவைன் எனர்ஜி சோழியில் வந்து குருவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது தெய்வசக்தி நிறைந்த ஒரு பொருள் ஆகாச கீடகலங்கு தெய்வசக்தி நிறைந்த பொருள் பிளாக் டெர்மலின் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்டல் இருக்கு இந்த கிறிஸ்டல் நம்ம வச்சுக்கிட்டோம் வைங்களேன் நமக்கு எவனும் செய்வினை கூட பண்ண முடியாது ஏவல் பில்லி சூனிய இந்த எல்லாம் சொல்லுவாங்களா பிளாக் மேஜிக் அப்படிங்கிறது அது கூட பண்ண முடியாது எவ்வளோ காஸ்ட்லியான செருப்பாக இருந்தாலும் தொலைது அப்படின்னா சனி விலகுது கர்மா தொலைது அதை இன்னொருத்த வந்து போட்டு போனான்னா அது இன்னும் சிறப்பு அவன் நம்ம கர்மா வாங்கிட்டு போறான்னு அர்த்தம் சார் வணக்கம் வணக்கம் நற்பவி சுகமே சூழல சார் சில வீட்டில் சார் இந்த சைனா குபேரன்னு சொல்லுவாங்க இல்லையா சிலை மாதிரி வச்சுருப்பாங்க வயிறு பெருசாக இருக்கும் இல்லையா அந்த குபேரன் வச்சுருக்காங்க அது எந்த திசையின் இல்லாமல் எதாவது ஒரு திசையில் வச்சுருக்காங்க அந்த குபேரன் வைக்கிறது நல்லதா அந்த குபேரை வச்சா எப்படி மெயின்டெயின் பண்ணணும் ஆக்சுவலாக வந்து அலுவலகத்துலையுமே இருக்குது இது சில எல்லா இடத்துலையுமே நான் பார்த்துருக்கேனேன் நான் பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறேன் அவங்க வந்து அது ஃபென்சி ப்ராடக்ட்டாக வைக்கிறாங்க அது வந்து குபேரன் அப்படிங்கிறத விட அது ஒரு மிக முக்கியமான பொருள் அது வந்து எங்கே அப்படின்னா எங்கே பணம் வைக்கக்கூடிய இடமா இருக்கோ அந்த இடத்துல வைக்கிறது ரொம்ப சிறப்பு இந்த பூஜை அறையில் வைக்கலாமா சார் தாராளமாக வைக்கலாம் வைக்கக்கூடாதுங்கெலாம் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு வந்து பூஜை அறையில் வந்து சாமி படங்கள் தான் வைக்கிறது ரொம்ப நல்லது சித்தர்கள் படத்தையுமே பூஜை அறையிலேருந்து தள்ளி வைக்கிறது தான் ரொம்ப நல்லது என்ன தான் வந்து அவங்க சித்தர்களாக இருந்தாலும் முதல்ல வந்து நம்ம குலதெய்வம் தான் இருக்கணும் குலதெய்வத்துக்கு கீழே தான் வருஷ வரிசையாக மற்ற தெய்வங்கள் இருக்கணும் அதுக்கடுத்து சித்தர்களுக்குன்னு தனியாக ஒரு கானரில் தான் நம்ம வைக்கணும் இந்த இது வைக்கலாம் வைக்கக்கூடாது கம்பல்சரி அப்படிங்கிற ஒரு ரூல்லாம் கிடையாது பட் இதை வந்து நாம் வந்து லிவிங் ரூமில் வைக்கிறது ரொம்ப நல்லது அதுவும் வந்து குபேரனுக்கான திசையாக இருக்கக்கூடிய இடத்துல வைக்கிறது தான் ரொம்ப நல்லது இல்லைன்னா இப்போ வடக்கு வடக்கை வந்து குபேரனாகவே நம்ம பார்ப்போம் வடக்கு வடகிழக்கு வடமேற்கு இது மாதிரியான இது அந்த இடங்களில் வைக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு கல்லாப்பட்டி எங்கே இருக்குது அதுக்கிட்ட வைங்க போதுமானது அதுவே ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் ஆனால் அந்த பொம்மை வந்து கண்டிப்பாக வேலை செய்யக்கூடியது அது மட்டும் கிடையாது இப்போ நிறையா இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபேன்சி ப்ராடக்டில் ஒரு பூனை இது இருக்கும் இப்படி கையை கையை ஆட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க அது வைக்கிறது ரொம்ப சிறப்பு மாதிரி தவளை வாயில் வந்து காசை கவுனாப்பில் இருக்கும் அது ஃபெங்ஸி ப்ராடெக்டில் நீங்கள் வந்து ஃப்ராக் கேச்சிங் காயின் அப்படிங்கிற மாதிரி போட்டிங்கன்னா இப்போ அமேசான்லலாம் எல்லாமே விற்கிறான் அந்த இது வந்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பண வரவு நன்றாக இருக்கும் பாசிட்டிவிட்டியும் இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா இது வந்து நான் சிங்கப்பூர் மலேசியா நான் போயிருந்தப்போ ஒரு ஒரு கடைகள்லையும் அவங்க கல்லாப்பட்டி மேலே இந்த வந்து ஃபெங்ஸி ஃப்ராக் அது இதுக்கு நான் அதுக்கப்புறம் வந்து நான் நான் வாங்கி பயன்படுத்தினேன் நான் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாமே வந்து அதை வைக்க சொல்லியிருக்கேன் இன்னொரு விஷயம் நெகட்டிவிட்டி ரிமூவலுக்கு வந்து ரொம்ப மிக முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பொருட்களை நாம் வைப்பது இப்போ கேக்டஸ்னு சொல்லுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி ஜேட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஜேடு வந்து பணத்தை ஈர்க்கும் ஜேடு பிளான்ட் அப்படின்னு இருக்குது ஜேஏடிஇ அமேசானில் கூட அது விற்கிறோம் அமேசானில் விற்காதது எதுவுமே கிடையாது அமேசானில் ஒரு பொருளை விற்கிறான்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் ஃபென்சி ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கோங்க ஈவன் வந்து சோழி இருக்கு இல்லையா நம்ம பயன்படுத்துகிற சோழி அது வச்சிருந்தால் நமக்கு வந்து ஐஸ்வர்யம் கோமதி சக்கரம் அதுங்க பூஜை அளவு வைக்கணுமா சோழியே நம்ம பாக்கெட்லேயே கூட வச்சுக்கலாம் நம்ம பணம் வைக்கிற இடத்துல வைக்கலாம் லவங்கப்பட்ட எப்படியோ அதே மாதிரி தான் எங்கெங்கே உங்களுக்கு பண சுழற்சி ஏற்பட வேண்டும் சோழி வச்சுருந்தா ஒரு டிவைன் எனர்ஜி சோழியில் வந்து குருவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அது வந்து தெய்வசக்தி நிறைந்த ஒரு பொருள் ஆகாச கீடகலங்கு தெய்வசக்தி நிறைந்த பொருள் இப்போ கருமஞ்சல்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த கருமஞ்சல் வந்து காளியோட அவதாரம் நீங்கள் கருமஞ்சல்லாம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த நெகட்டிவான இதெல்லாம் இதாகாது இன்னும் சொல்ல போனால் பிளாக் டெர்மலின் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்டல் இருக்குது இந்த கிறிஸ்டல் நம்ம வச்சுக்கிட்டோம் வைங்களேன் நமக்கு எவனும் செய்வீனா கூட பண்ண முடியாது ஏவல் பில்லி சூனிய இந்த எல்லாம் சொல்லுவாங்களா பிளாக் மேஜிக் அப்படிங்கிறது அது கூட பண்ண முடியாது அந்த அளவுக்கு எல்லா பொருட்களும் நம்மளுடைய அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய இதுலேயே இருக்குது உதாரணமாக நம்ம லெமன் வச்சுக்கிட்டோம்னா அவ்வளோ நல்லது ஒரு கோயிலுக்கு போகிறோம் ஒரு அம்பாள் கோயிலுக்கு போகிறோம் மாரியம்மனோ காளியம்மனோ அங்கே போய் ஒரு ரெண்டு லெமனை கொடுத்து அம்பால் பாதத்தில் வச்சுக்கு கொடுங்க அப்படின்னா அதை கொண்டு வந்து ஒன்று வீட்லேயும் ஒன்று அலுவலகத்துலையும் வச்சுட்டோங்கன்னா எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜியும் நம்மளை ஒன்றுமே பண்ணாது நாம் வந்து என்னென்னா இங்கேருந்து போகும்போதோ அவன் நம்மளை திட்டிடுவானோ அவன் நம்மளை திட்டிடுவானோன்னு நினைக்கும்போது தான் அவன் திட்டுவான் அவனோட எனர்ஜியை நம்ம வந்து திட்ட வைக்கிறதுக்கு நம்ம ஈர்த்துக்கிட்டே இருக்கிறோம் இப்போ கடங்காரனையே வந்து நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறோம் அவங்க இருக்காங்க இல்லையா கடங்காரனுக்கு நம்ம நினப்பு இருக்காது ஆனால் அவன் கடங்காரம் வந்துடுவோம் கடங்காரம் நினைக்கும் நினைக்கும்போது தான் அவன் ஃபோனே பண்ணுவான் இதுதான் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயமே அவங்க பண்ணுற தப்பே இதுதான் கடன் தானே வந்து வாங்கிட்டோம் கழுத்தியா சீவிடுவாங்க மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன பண்ணுவாங்க அப்படி நினச்சி அந்த கடனை வாங்கும்போது நம்ம அடைப்போங்கிற நம்பிக்கையில் தானே வாங்கினோம் ஆனால் வாங்கினதுக்கப்புறம் அதை அடைக்க முடியாமல் நம்ம வந்து என்னால் அடைக்க முடியாது அடைக்க முடியாதுங்கிறத இவனே அர்ச்சனை பண்ணிக்குவான் கடன் நிறைய வாங்கிட்டேன் கடன் நிறைய வாங்கிட்டேன் நான் மூழ்கிடுவேன் நான் மூழ்கிடுவேன் எனக்கு இந்த பிரச்சனையாக ஆகிரும் அந்த பிரச்சனையாயிரும்ன்னு இவன் தன்னுடைய நம்பிக்கையை கொள்ள 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 தான் அவனுடைய பிரச்சனையை அதிகமாயிருது இதுதான் முக்கியம் இப்போ மாற்றி சிந்திக்கணும் அதே மாதிரி சில விஷயங்கள் தாந்திரிகமாக நம்ம வச்சுக்கிட்டோம்னா நெகட்டிவிட்டி கண்டிப்பாக நீங்கள் எல்லா பொருட்களுமே வந்து அதுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது வேலை செய்யக்கூடியதாக இருக்குது உதாரணமாக நம்ம மஞ்சள் இருக்கு இல்லையா அந்த மஞ்சளையே நீங்கள் கையில் வச்சுருக்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்தது ஈரோட்டில் விளையக்கூடிய அந்த மஞ்சள் ஆகட்டும் கடையில் இருக்கக்கூடிய மஞ்சள் ஆகட்டும் மஞ்சள் தூள் இருக்குல்லாம் மஞ்சள் தூளை வந்து நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு குளிக்கலாம் மஞ்சள் தேய்ச்சி இப்போ அன்றைய காலகட்டத்தில் பெண்கள் வந்து அதீதமாக மூஞ்சியில் வந்து மஞ்சள் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தாங்க இல்லையா இன்றைக்கி அவங்க மஞ்சள் அப்ளை பண்ணுறதை குறைத்து விட்டார்கள் இன்றைக்கி வந்து நிறைய வந்து ஃபேஷியல் சார்ந்த விஷயங்கள் க்ரீம் சார்ந்த விஷயங்கள் கெமிக்கல் சார்ந்த விஷயம் இது எல்லாமே ராகுவோட அதிகம் ஒரு பெண்ணானவள் ராகுவோட இதை வந்து அதீதமாக பூஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தால் அது வேறு விதமான விஷயங்களை எல்லாமே கொடுக்கக்கூடியதாக இருக்குது இவ்வளோ ஏன் இப்போ நீங்கள் ஒரு மொபைல் வச்சுருக்கீங்க இன்றைக்கி எத்தனை பேரோட மொபைல் பாருங்கள் அந்த முன்பக்க இது வந்து உடஞ்சாப்பில் இருக்கிறதையே அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அதுவே தருத்தத்தை தான் கொடுக்கும் ஏன்னா மொபைல் தான் நம்மளுக்கு எல்லா விதமான ஒரு ஆஃபீஸ் மாதிரி தானே அது உங்களுக்கு பணம் எங்கேருந்து மெசேஜ் வருதுனாலும் மொபைலுக்கு தானே வருது அப்போ அதை எவ்வளோ உடஞ்ச் உடஞ்ச பொருளாக வச்சுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம் நம்ம சொல்கிற இதில் அந்த மொபைலே வந்து உடஞ்சாப்பில் வச்சுருந்தா அப்புறம் எங்கேருந்து உங்களுக்கு வந்து பணம் வரும் இதுதான் மிக முக்கியமானது இது சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் சரி செய்தீர்கள் என்றாலே நிறையா விஷயங்கள வந்து மாற்றங்களை காண முடியும் அலுவலகத்தில் மெயினாக வந்து நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் தேதி கிளிக்காமலே இருக்கும் அது ரொம்ப மிக முக்கியமானது அது முதல்ல பண்ணணும் அதே மாதிரி சாம்பிராணி போடணும் இன்றைக்கி வந்து கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் சாம்பிராணி போக விட மாட்டாங்க புகை அடிக்கும் அதாகும் ஒருத்தருக்கு வீசிங் வந்துடும் அதாகிடும் இதாகிடும் அட்லீஸ்ட் கொஞ்சம் வந்து அக்தராது யூஸ் பண்ணணும் ரூம் ஃப்ரெஷ்னராவது நல்ல ரூம் ஃப்ரெஷ்னரை ஜாஸ்மினோ இல்லை சாண்டலோ இது மாதிரியான இதெல்லாம் வந்து ஒன்று தெரிஞ்சுக்கோங்க எங்கே வந்து நறுமணம் இருக்கோ அங்கே வந்து நெகட்டிவிட்டி வராது எங்கே வந்து துர்நாற்றம் வந்துடுச்சோ அங்கே வந்து நெகட்டிவிட்டி ஈஸியாக வந்துடும் இப்போ நம்ம டாய்லெட்லேயே நிறையா ஃப்ரெஷ்னரான ஏர் ஃப்ரெஷ்னர்ஸ் மாதிரியான இது உடானில் மாதிரியான இதெல்லாம் வந்து நிறைய பயன்படுத்தணும் படியாரத்தை நீங்கள் வைக்கலாம் படியாரக்கல் இருக்கு இல்லையா அது வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவிட்டி எல்லாவற்றையுமே ரிமூவ் பண்ணக்கூடியது நம்ம குளிக்கிற தண்ணியில் அந்த கடி கல்லை அப்படியே போட்டுடலாம் போட்டு குளிச்சிடலாம் போட்டு குளிச்சிடலாம் உப்பு உப்பு போட்டு குளிக்கலாம் மஞ்சளை போட்டு குளிக்கலாம் இன்னும் வந்து அரசமரம் இருக்குது அரச மர இலை அரசு இலை அது அவ்வளோ சக்தி வாய்ந்தது அதுதான் குரு அதை போட்டு நீங்கள் வந்து குளிக்கலாம் ஏற்க மிலை எல்லாவற்றையும் நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணக்கூடியது அதை போட்டு இது பண்ணலாம் எருக்கம் பூ அதை கொஞ்சம் வந்து தண்ணியில் போட்டு இது பண்ணலாம் எ எப்போவுமே வந்து ரெண்டு வேலையாவது நம்ம குளிச்சிடணும் ஏன்னா வந்து நம்ம வெளியில் போயிட்டு வரும்போது தான் எல்லா விதமான ஒட்டு மொத்தமாக இப்போ நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்குள்ளே எத்தனை நபர்களை சந்திக்கிறீர்களோ அத்தனை விதமான நெகட்டிவிட்டியும் உங்கள் கூட சேர்ந்து உங்கள் வீட்டுக்கு வரும் நிறைய பேர் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க செருப்பை எங்கே விடுறாங்க வீட்டுக்குள்ளே விட்றாங்கன்னு பார்க்க அதுதான் முதல் தவறு செருப்புங்கிறது சனி செருப்பே வீட்டுக்குள்ளே விட்டாலே சனி உள்ளே வந்துடுச்சுன்னு அர்த்தம் இன்றைக்கி வந்தால் அட்லீஸ்ட் நீங்கள் உள்ளே விட்றீங்கன்னா உள்ளே ஒரு டோர் ஏதாவது வச்சு ரேக் மாதிரி வச்சு அதை க்ளோஸ்டாக இருக்கணும் செருப்பே நிறையா வீடுகளில் பார்த்தீங்கன்னா அலங்கோலமாக கிடக்கும் அங்கெல்லாம் தொழிலே இருக்காது அவன் வந்து வேலைக்கு அலைஞ்சிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான் இல்லை வேலையில் ஏகப்பட்ட பிரச்சனை வருதுக்கு காரணம் செருப்பை மதிக்காததுனால தான் செருப்பு தான் சனி இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க அந்த இடத்துல உங்கள் செருப்பு தொலைஞ்சி போயிடுது நீங்கள் வருத்தப்படுவீங்களா சந்தோஷப்படுவீங்களா இவ்வளோ கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் நம்ம நிறைய காசு கொடுங்க நான் சந்தோஷப்படுவேன் எவ்வளோ காஸ்ட்லியான செருப்பாக இருந்தாலும் தொலையுது அப்படின்னா சனி விலகுது கர்மா தொலைது அதை இன்னொருத்தர் வந்து போட்டு போனான்னா அது இன்னும் சிறப்பு அவன் நம்ம கர்மா வாங்கிட்டு போகிறான்னு அர்த்தம் நிறைய இடங்களுக்கு போகும்போது நான் கோயிலுக்கு போகும்போதுலாம் அடிக்கடி வந்து செருப்பு வந்து மிஸ் ஆகுன்னுச்சுனா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் சமீபத்தில் கூட அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது எனக்கு புது தொழில் கிடைக்க போகுது புது செருப்பு வாங்கிட்டோம்னா புது தொழில் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் நம்ம வந்து அப்போ வந்து ஒரே ஒரு செருப்பை மட்டும் வச்சுக்கிட்டு அதையே கிழிஞ்ச போனதை தச்சுக்கிட்டு ஒட்டு போட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த ஒரே தொழிலில் நம்ம நம்மளையே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி காம்ப்ரமைஸ் ஆகி நாம் கிழிஞ்சி கந்தலாகி கொண்டிருக்கின்றோம் என்ற அர்த்தம் ரொம்ப நன்றி சார் ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப எளிய பரிகாரமாக சொன்னீங்க ஒரு எலுமிச்சமலை வச்சுக்கிட்டா நெகட்டிவிட்டி எப்படி போகும் ஒரு உப்பு போட்டு குளிக்கிறனால நெகட்டிவிட்டி எப்படி போகும் ரொம்ப எளிமையாக பரிகாரம் சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி